சகாயனும் ரூபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் ரூபாயனும் நாயனும் எனக்கன் மாறஞ்சான வாழும் அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருப்பா. அந்த அசட்டு விசுவாசம், அந்த நம்பிக்கையில நாம் அவருடைய வாரிசு உரிமை, அவருடைய சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆகையால் தாமதமின்றி உடனே அப்பாக்கு பிள்ளையா வாரிசா மாறிடுங்க. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாக்குரியதெல்லாம் பிள்ளைக்குரியது. ஆமென். அவர் ஏராளம் சம்பாதிச்சு வச்சிருக்கார். ஆமென். சிலுவையின் ஊடாக எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சிருக்கார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 2 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவரை நம்பி இருக்கிற தமது பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. உலகத்தில் நமக்கு வேண்டி யார் ஒன்னும் சேர்க்கல, ஆனால் செல்ல தகப்பன் குவியல் குவியலா சேர்த்து வச்சிருக்கார். என்ன சேர்த்து வச்சிருக்கார்? தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன கேட்கிறாயோ சகல ஆசீர்வாதங்களையும் சேர்த்து வச்சிருக்க. ஆகவே அவருடைய வாரிசா மாறிடு. அர்த்தம் என்னவென்றால், தாமதம் செய்யாதே. உலகத்தோடும் பாவத்தோடும் அநியாயத்தோடும் அக்கிரமத்தோடும் துர்க்கணத்தோடு வாழ்ந்தது போதும். இன்று முதல் இயேசுவின் வாரிசு, இயேசுவின் பிள்ளை. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரோமர் 8:14 சொல்லுகிறது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அன்பர்களே, நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நம்ம கர்த்தர் இருக்கிறார். உலக பாவத்தை விட்டு, அடியாயத்தை விட்டு, பாரம்பரிய வாழ்க்கையில வாழ்க்கையை இதுவரை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய பிள்ளையே, இது கடைசி அழைப்பு. நீங்கள் பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே 2 கரங்களும் ஆடிகளால் கடாவப்பட்டு, 2 கால்களும் சேர்த்து ஒரு ஆணியில் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே நின்று கொண்டு நீங்கள் இடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். என் பிள்ளைகளாக மாறுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக தான் இவை எல்லாவற்றையும் சகித்தேன் என்று சொல்லுகிறார். இனிமே பாவம் நமக்கு வேணுமா? அசுத்தம் நமக்கு வேணுமா? அநியாயங்கள் நமக்கு தேவையா? அநியாய பண சம்பாத்தியம் நமக்கு வேணுமா? குடிவரை சாப செயல் வேணுமா? இன்று முதல் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. ஆமென். ஆயனும் சகாயனும் நேயனும் ரூபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் ரூபாயனும் நாயனும் எனக்கன் மாறஞ்சான வாழும்.